ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, பே ஆஃப் பெங்கால்லேருந்து அரேபியன் சீயை பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ அதாவது சென்னையிலேருந்து நாங்கள் கேரளா போகிறோம். கேரளாவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அஃபீஷியல் ஒரு வேலையாக வந்து நாங்கள் கேரளா போயிட்டுருக்காங்க என் ஹஸ்பண்ட். ஸோ அவங்க கூட நாங்களும் சேர்ந்து போகிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 இல்லை எவ்வளோ நாள் இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது, பட் மேக்ஸிமம் ஒரு 1 week 10 days கண்டிப்பாக இருப்போம். யூஸ்வலாக வந்து நாங்கள் கேரளாவுக்கு ட்ரிப்பு போனால் கூட 2 நாள் 3 நாள் தான் இருக்க முடியும். பட் நாங்கள் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய நாள் இருந்து கேரளாவில் நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு. ஓகே, நான் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணுறேன். நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், என்ன எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் ஆன் த வே டு எர்ணாகுளம். இப்போ வந்து நாங்கள் திருச்சிக்கு ஒரு வந்து இந்த இன்னைக்கு ஆக்சுவலி தீபாவளி அன்னைக்கு நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். ரோடே காலியாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் திருச்சிக்கு ஒரு 2 நாள் திருச்சிக்கு வந்துட்டு நாங்கள் திருச்சியிலேருந்து இப்போ இது வந்து கரூர் பைபாஸ், திருச்சியிலேருந்து கரூர் பைபாஸ் வழியாக நாங்கள் வந்து கொச்சின் பாலக்காடு பொள்ளாச்சி பாலக்காடு அந்த ரூட்டில் தான் போகுவோம். ஸோ நாங்கள் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்குறோம். ஓகே, நான் அடுத்தது உங்களை வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகே, பை. அப்புறம் நாங்கள் கரூர் தாண்டி அந்த கரூர் பக்கத்துலேயே உள்ள பைபாஸில் வந்து A2B இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் எங்களுடைய தீபாவளி விருந்து சாப்பிட்டோம். நாங்கள் நினச்சது கேரளா தாண்டுற வரைக்கும் எந்த ஹோட்டல்ஸும் இருக்காதுன்னு நினச்சி பயந்துட்டு தான் வந்தோம். ஆனால் பரவாயில்ல, A2B இருந்துச்சு. வழியில் கொஞ்சம் ஹோட்டல்ஸும் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் பேர் லைட்டாக ட்ராவலும் பண்ணாங்க, நியர்பை பீப்புள்ஸும் வந்து லஞ்ச்காண்டி வந்திருந்தாங்க. தீபாவளி அன்றைக்கி வெளியே போய் சாப்பிட்லான்னு நினைப்பாங்க இல்லையா. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மினி மீல்ஸு, என் ஹஸ்பண்ட் வந்து நார்த் இந்தியன் மீல்ஸு. நான் யூஸ்வலாக வந்து ஹோட்டல்ஸில் வந்து மீல் சாப்பிட்றதில்ல, அது குவாலிட்டி நல்லா இல்லாத மாதிரி எப்பயுமே நான் ஃபீல் பண்ணுவேன். சங்கீதாலேயும் நார்த் இந்தியன் மீல்ஸ் இருக்கும், பட் A2B வந்து குவாலிட்டி குவான்டிட்டி ப்ரைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து நார்த் இந்தியன் மீல் சாப்பிட்டாங்க. திருப்பி நாங்கள் 1 week முடிஞ்சு திருப்பி ரிட்டர்ன் ஆகும் போதுமே நாங்கள் சேம் இதே ஹோட்டலில் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு தாங்க திருச்சி போனோம். அந்த கிளிப்ஸ் நான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். இப்போ எடுத்துட்டு எப்படி காலை வச்சுக்கிட்டு வராம நாங்கள் கோயம்புத்தூர் தாண்டி அந்த எர்ணாகுளம் ரூட்டில் போயிட்டுருக்குறோம். ரெண்டு பக்கமும் அவ்வளோ தென்னை மரம், பயங்கர வெயில் அடிக்கி ஆனாலுமே கிளைமேட் சூப்பராக இருக்குது. இருக்கும் ஆழமரம் தென்னையை பாருங்க, ரெண்டு பக்கமும் அங்கே பாருங்க, அதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ். மழை தெரியுதா, செமையாக போயிட்டுருக்குது. ஸோ எங்கள் ட்ரிப் இது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் ட்ரிப்புன்னு பார்த்தா கூட ஒரு 2 days 3 days மேக்ஸிமம் அவ்வளோதான். இப்போ ஒரு நியர்லி ஒரு 1 week 10 days நாங்கள் இருப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வந்துட்டோங்க. ஹாய், நாங்கள் வந்து கேரளா பார்டர் அதாவது உள்ளே என்டர் ஆயாச்சுங்க, வாழையார். இதுதான் ஓகே. இது வந்து கொஞ்சம் தமிழ் பீப்புள்ஸும் இருப்பாங்க, அட் த சேம் டைம்ஸ் மலையாளி. ஆனால் இது வந்து கேரளா ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா கேரளா தாங்க. செமையாக இருக்கும் இவருங்க வாழையார். ஓடு பார்த்து தெரியல, செம்ம சூப்பராக இருக்கு பாருங்களேன். கோயம்புத்தூர்லாம் ஜஸ்ட் இப்போ தான் ஒரு கிட்டத்தட்ட 1 kilometer தான் இதுக்கும் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம். ஆனால் இதில் எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன், நம்ம ஊருக்கும் இதுக்கும் கேரளாவுக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் கேரளாவுக்கும் ஃபுல்லாக மரம் தான். தமிழ்லயும் போட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, நான் அப்படியே அப்பப்ப ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அப்டேட் பண்ணிட்டே போறேன். மலை பயோ மறந்துச்சு. கேரளாக்குள்ள என்ட்ரு ஆன உடனே மலை எங்களை வெல்கம் பண்ணுது. ஐயோ, ரொம்ப சூப்பரா இருக்குங்க கிளைமேட்டு. கேரளா ஹவுசஸ் பாருங்க. இப்போ வந்து நாங்க ஒரு டனலுக்குள்ள என்ட்ரு ஆக போறோம், அது எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியல. சுவிட்ச் ஆன் த லைட்ஸ் அங்க உள்ளே போட்டிருக்காங்க. அச்சு, இங்க பாரு. ஓ, இது எவ்வளவு தூரம் தெரியல.
ரோடே தெரிய மாட்டேங்குதுல்ல. தெரியுதா? தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப பெருசு கிடையாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு நிமிஷம் இருக்கு இதை கிராஸ் பண்றதுக்கு. இது திரிசூர் கிட்ட இப்ப நாங்க வந்துட்டோங்க. நல்ல டிராபிக் டோல்ல. வெள்ள ரிட்டர்ன் ஆக ஆரம்பிப்பாங்களா? எல்லாம் எங்க இருந்து எங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க? எல்லாம் கேரளாக்குள்ள சுத்துறவங்க எதுக்கு ரிட்டர்ன்? ஆனா தீபாவளி அன்னைக்கு இப்படி நம்மள டிராவல் பண்ண விட்டுட்டாங்களே. எல்லாரும் வீட்டில் விக்ரம் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம என்னன்னா இங்கிட்டு அங்கிட்டு, சனிக்கிழமையும் டிராவல் இன்னைக்கும் டிராவல். இட்ஸ் ஓகே, நம்ம ஒரு நல்ல கொச்சினுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நடிச்சுட்டு போகிறோம், பார்க்கலாம். என்ஜாய்னா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க. நானும் என் பையனும் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. கொச்சினே வந்திருக்கிறோம் ஜஸ்ட். ஆனால் மண்டே தான், ஒரு காலையில் வந்துட்டு மார்னிங் அந்த மாதிரி, ரொம்ப ஷார்ட் டைம் தான். ஆனால் எப்படி இந்த மாதிரி மை ரோடு காரில், ப்ரைவேட் வெஹிக்கிள்லாம் நாங்கள் வந்துருக்குறோம். பஸ்ஸு, பஸ்ஸில் ஸ்கூல் படிக்கும் போது வந்திருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேட், எஸ்பெஷலி கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. எங்கே பார்த்தாலும் மரம்தான். இப்போ நாங்கள் ட்ராவலில் இருக்கிறோம், இப்போ கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் தூரமாக போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் ஹைவேஸில் போகும்போது நான் காமிக்கிறேன். நைட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட 6:15 ஆகுது. ரோட்லலாம் மீன் வச்சு வித்துட்ருக்காங்க. அதுலேயும் நிறைய சாலை மீன், அதாவது நம்ம சென்னையிலலாம் மத்தி மீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாலை மீன் தான் நிறைய இருக்கு. மீன் கடைக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இவரை பாருங்கள், சவுண்டு விட்டு. ஐயா, எனக்கு இப்ப ஒரு காஃபி குடிக்கணும், பட் கேரளால சாயா தான் கிடைக்குமா? வீடுலாம் பாருங்களேன், எப்படிதான் இவ்வளவு பெரிய பெரிய வீடு? எந்த வீடுமே சின்ன வீடு, இந்த இடுக்கு பிடிச்ச மாதிரி வீடு, ஸ்லம் மாதிரி ஏரியா, அதெல்லாம் நான் இங்க பார்க்கவே இல்லை. எல்லாமே பெரிய பெரிய வீடுகளா தான் இருக்குது, எப்படின்னே தெரியல. சின்ன வீடு இல்ல வழியில ஒரு சர்ச் இருக்குது. ஐயோ ரொம்ப அழகா இருக்கு சர்ச். நிறுத்துங்க தான் இந்த சர்ச் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு விசிட் பண்ணிட்டு
போயிடலாம். வழியில் வந்து இந்த ஒரு பெரிய சர்ச் பார்த்தோம். இந்த இடம் வந்து மாலா அப்படின்னு வந்துச்சு, சாலக்குடி பக்கத்தில் வந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே கேரளாவில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சஸ் இருக்கும், ஏன்னா கிறிஸ்டியன் பாப்புலேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால வந்து இங்கே நிறைய சர்ச்சஸ் இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு சிமிலாரிட்டி பார்த்திங்கன்னா எல்லா சர்ச்லேயும் அந்த ரோசரியை வந்து லைட் பண்ணி, அந்த லைட் ரோசரி வந்து ஹேங் பண்ணியிருந்தாங்க. சர்ச்சஸ்லேயே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக கட்டியிருப்பாங்க. பீப்புள்ஸோடைய ஃபண்டு வந்து நல்லா கொடுத்து நல்லா கட்டி. இந்த பக்கமும் வீடு நல்லாவே இருக்குது, ஆனால் ஏதோ காட்டுக்குள்ளே இருக்குதுங்க பாருங்க. தீபாவளிக்கு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க வீடு, ஆனால் ஏதோ காட்டுக்குள்ளதான் இருக்குதுங்கிற மாதிரி இருக்குது. In 500 meters, turn left at Elanthikara Junction onto Kanakankadav Patanvalikara Road. The Google illana nama enna aagurudhu? Google illana. Google. Google illana nama enna aavo? Oh my god, inga varunga. Veedala nalla periya periya veeda irukka, ana edho appadi or maadhiri kaattukulla pora maadhiriye dhaan or feel aagu. அந்த அளவுக்கு வெளிச்சம், ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, அந்த அளவுக்கு வெளிச்சமா. ஆமா, வடிவேல் சொல்ற மாதிரி கடல் மேல போற மாதிரி. இப்பதான் கொஞ்சம் கடைகள்லாம் வருது. சோபா டேக் தி நெக்ஸ்ட் லெஃப்ட் டு எலன்ஃபிகாரா. எர்ணாகுளம் டவுன்குள்ள வந்துட்டோம். மெயின் சிட்டி வந்து நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. நாங்க வர்ற வழிதான் ஏதோ மலையெல்லாம் இருந்து, ஆனா எல்லா இடத்துலயும் வீடு இருக்குது, ஆனா காடு மாதிரிதான் இருக்குது. வீட்டை சுத்தி காடு மாதிரிதான் இருக்குது. இப்ப நம்ம வந்து மெயின் சிட்டிக்குள்ள வந்தாச்சு. நாங்க எங்க ஹோட்டல்ல போயிட்டு காமிக்கிறோம். கோரல் ஐசல் அந்த ஹோட்டல்ல தான் நாங்க ரூம் புக் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு இங்க ஒரு சர்ச், எங்க பார்த்தாலும் சர்ச்சஸ். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு தான் ரூம் புக் பண்ணியிருக்கிறோம், அப்புறமா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு சர்தாஜி ஹோட்டல் இருக்குது, பாப்பா தபா, சர்தாஜி கே தபா பாப்பா. இது நமக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம அதில் சாப்பிட்லாம். என்னோட ஹோட்டல் கோரல் ஐசல், பெரிய ஹோட்டல் தான், ஸ்டார் ஹோட்டல் தானப்பா. பக்கத்து பக்கத்து இதுல இல்ல உள்ள போங்க. ஏன் ஸ்லிப்பர்ஸ் வெளியே கழட்டுறீங்க? எந்த ரூம்லயுமே வெளியே கழட்ட மாட்டாங்கப்பா, தட்டிட்டு போயிருவாங்க எல்லாரும். ஏதாவது புதுசு புதுசா போது. நாங்கள் வந்து ரூம்குள்ளே செக்இன் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் எடுக்கல. ரூம் டூ நார்மலாக உள்ள ஹோட்டல் ரூம் மாதிரி தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பே அண்ட் யூஸ் மாதிரி அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மினி பார்லாம் இருந்துச்சு. நாங்கள் மினி பார்லாம் கிளியர் பண்ண சொல்லிட்டோம், ஏன்னா குழந்தை அதை எடுத்து எடுத்து விளையாண்டுட்டுருக்கிறான்ங்கிறதுனால அதெல்லாம் கிளியர் பண்ண சொல்லியாச்சு. மற்றபடி நல்ல பெட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கேயே தான். அடுத்த நாள் அதாவது நாங்கள் மண்டே அன்னைக்கு போய் ரீச் ஆகிறோம். டியூஸ்டேலாம் நாங்கள் எங்கே போனோம் என்ன பண்ணோம் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் காமிக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.